ஹாய் டியர்ஸ், எல்லா புகழும் இறைவனுக்கே. இன்றைக்கி மேர்விசியா கிச்சன் டைமில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், முடக்கத்தான் தோசை செய்கிறது எப்படிங்கிறத நம்ம செய்து காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முடக்கத்தான் தோசை செய்கிறதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். இது எங்கள் தோட்டத்து வேலியில் உள்ளது. இதை நம்ம என்ன செய்யணும், நம்ம ஒரு ட்ரிப்புக்கு நல்லா நாலு ட்ரிப்பு நல்லா கழுவிட்டு இதை சுத்தம் பண்ணி இந்த காம்பெல்லாம் கிள்ளிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து ரெண்டு பூண்டு பல், ரெண்டு இனுக்கு கருவேப்பிலை வச்சுருக்கேன், கொஞ்சம் சீரகம், இஞ்சி ஒரு துண்டு, பத்து சின்ன வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், பத்து மிளகு வச்சுருக்கேன். தோசை மாவில் ஏற்கனவே நம்ம வந்து உப்பு போட்டு கரைச்சி வச்சுருப்போம், அதனால் கொஞ்சம் கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தான் கீரை, ரெண்டு பூண்டு பல், கருவேப்பிலை, சீரகம், இஞ்சி ஒரு துண்டு, பத்து சின்ன வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய், பத்து மிளகு. இது அஞ்சு பேருக்கு தேவையான ஜாமான். அது கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. தோசை மாவில் ஏற்கனவே நம்ம கல் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். இதை போட்டு ரொம்ப தண்ணி விடாமல் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி வச்சுக்கிறோம். இதில் அரைக்கும்போது நான் ரெண்டு கரண்டி மாவு எடுத்து இந்த கீரை அரைக்கும்பொழுது நான் கலந்துக்கிட்டேன். தண்ணி விடலை, கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன், அவ்வளோதான். எப்பாருங்க எவ்வளோ கிரீன் கலராக இருக்குன்னு. இது அஞ்சு பேருக்கு தேவையானது. இதில் கிரீன் சேர்த்து பாருங்க, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து. அடுப்பு ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் காஞ்சிச்சுமா, பாதி வெந்தோடனே அப்படி சுற்றி இந்த கல் ஓரமாக அப்படி அழகாக கொஞ்சம் எண்ணெயை விடுங்க. இப்போ வெந்ததுக்கப்புறம்னா நீங்கள் திருப்பி போடணும். ஏன்னா புதுசாக தோசை ஊற்றுறவங்களாக இருந்தால் உங்களுக்கு தோசை பிச்சுக்கிட்டு வந்துடும். இந்த தோசை வந்து வாரத்தில் மூணு நாள் எடுத்துக்கோங்க. இது வந்து சுகர் பேஷண்ட் உள்ளவங்களுக்கு தூங்கி எழுந்துச்சுனே உடம்பு கைகால் வலியெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது வந்து வாரத்துக்கு ஒரு மூணு ட்ரிப்பு நாலு ட்ரிப்பு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, உணவில் தோசை மாவில் கலந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதனால் இதை எடுத்துக்கோங்க, உடல் வலி இருக்காது. மூட்டு வலி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு ரொம்ப அருமருந்து இது. இந்த வாரத்தில் நீங்கள் த்ரீ டைம்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ நான் வந்து ஒரு ஃபேமிலியில் ஐந்து பேர் சாப்பிட்ற மாதிரி தான் நான் அந்த பொருள்லாம் கலந்து மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நல்லா வெந்துடுச்சு, நம்ம எடுத்துடலாம். இந்த தோசைக்கு நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன். சாதாரணமாகவே நம்ம பெண்கள் வந்து அடிக்கடி உணவில் நெய் சேர்த்துட்டு வந்தோம்னா அந்த மூட்டு வலி ப்ராப்ளமே இருக்காது. கால் பதம் வெந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஆயில் ஊற்றினா. இது எங்கள் வீட்டு தேங்காய் எண்ணெய், ஒரு அழகாக இருக்குது. ஃபினிஷ். அத்தான் எங்கே கிளம்பிட்டீங்க? முடக்கத்தான் தோசை சாப்பிட்டுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு போங்க. தோசை நல்லா அருமையில் சாப்பிட்டா நல்லா இருக்கு. இந்த தோசை முடக்கத்தான் வந்து இந்த தோசையில் கலந்து சாப்பிட்றதுனால நமக்கு வந்து இந்த முடக்குவதம் என்ற வியாதி முற்றிலும் குணமாகும். இதை வந்து 48 நாள் தொடர்ந்து சாப்பிடணும். முடக்குவாதத்துக்கு வந்து நம்ம தொடர்ந்து சாப்பிட்டீங்கனாக்க இந்த முடக்குவாதங்கிறது முற்றிலும் குணமாகும். அது இல்லாமல் வாயுக்கு முட்டி வலி, முதுகு வலி இந்த மாதிரி வலிகளுக்கெல்லாம் இந்த முடக்கத்தானை வந்து அருமருந்தாக இப்போ செயல்படுகிறது. எனவே இந்த முடக்கத்தானை வந்து எல்லோரும் டெய்லி உபயோகப்படுத்தும் மாதிரி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.